அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தர் பொன்மொழிகள். நலிந்தோர்க்கு பணிவிடை இறைவன் பூஜை தத்துவம். வார்த்தை ஜாலம் அல்ல இது, வாழ்நாளின் பெருந்தவம். சிந்தை சொல்லின் செயலிலே என்றும் இசைவு பூணுவோம். இந்த உலகம் வணங்குகின்ற இனிய தேசம் காணுவோம். நலிந்தோர்க்கு பணிவிடை. நலிந்தோர்க்கு பணிவிடை என்றால் எளிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்யும் சிறு உதவிகள் கூட பெரு உதவிகளாக மாறும். அந்த உதவி நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையை காட்டிலும் மேன்மையானது. நாம் இறைவனை நேரடியாக காண்கும் வகையில் அமையும். இப்பொழுது நாம் கொரோனாவின் இரண்டாம் கட்ட பிடியில் உள்ளோம். இந்த பிடியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்யும் சேவைகள் அவர்களுக்கு பெரு உதவியாக அமையும். அதைத்தான் நாம் செய்ய போகிறோம். எப்படி என்றால், நாம் செய்யும் உதவி சிறு உதவியாகவே இருக்கட்டும். இப்போது கொரோனாவின் கோரப்பிடியில் மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையில் நாம் கொரோனாவை எப்படி தடுப்பது அப்படி என்ற முறையில் நம் மக்களுக்காக நாம் சிறு சிறு உதவிகளை செய்வோம். கபசுர குடிநீர் தயார் செய்து கொடுக்கலாம். அதுபோன்று கஷாயங்கள் காய்ச்சி கொடுப்பதன் மூலம் மக்களின் கொரோனா பிடியிலிருந்து தாக்கம் விடுபட நிறைய வாய்ப்புள்ளது. அதற்காக RSS ராஷ்டிரிய சுயம்சேவக சங்கம், ராமகிருஷ்ண சத்சங்கம், ராமகிருஷ்ண மடம் மற்றும் நமது விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றங்கள் சேர்ந்து இது மாதிரியான நிறைய இளைஞர்கள் சேர்ந்து ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கின்றனர். உதாரணத்திற்கு மதுரை நகர பகுதிகளில் நமது இளைஞர்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீட்டுக்கு தேவை காய்கறிகள் மற்றும் அவளுக்கு தேவையான சிறு சிறு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து இனிமேல் கொரோனாவின் பிடியிலிருந்து தாக்கத்தை மாற்ற, கொரோனா வராமல் இருக்க கபசுர குடிநீர், ஆர்சானிக் ஆல்பம் தேட்டி மாத்திரைகள் போன்ற சில உதவிகளை சிறு சிறு உதவிகளாக செய்து கொண்டிருக்கின்றனர். இது நகர்ப்பகுதிகளில் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்று மதுரை தத்தனேரி மயானத்தில் நமது சுயம் சேவகர்கள் தினமும் 20 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து அங்கு வரக்கூடிய நம் உறவினர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றனர். இதுபோன்று மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நிறைய பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றனர். அது மக்களுக்கு நிறைய உதவிகளாக இருந்து வருகின்றது. இதுபோன்று நகர்ப்பகுதிகளில் நடப்பதை போன்று நாம் கிராமப்புறங்களிலும் நன்கு சேவை செய்து மக்களை காப்பாற்ற நாம் சபதம் எடுத்தாக வேண்டும். அந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான். அதிகப்படியாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம் மக்களுக்காக தினமும் காலையில் 2 அல்லது 3 மணி நேரம் ஒதுக்கி நம்முடன் சேர்ந்த இளைஞர்களுடன் சேர்ந்து உதவி செய்தால் போதும். அது என்னவென்றால், நமது ராஷ்டிரிய சுயம்சேவக சங்க RSS இளைஞர்கள், விவேகானந்த இளைஞர் நற்பணி மன்ற சுயம்சேவகர்கள் அனைவரும் சேர்ந்து தினமும் காலையில் 6 மணி முதல் 9 மணி வரை நமது எழுமலை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி பின்புறம் உள்ள கட்டிடத்தில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை கபசுர குடி தயார் செய்து அப்பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்காகவும் அவ்வூரில் உள்ள மக்களுக்காகவும் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் தாங்களும் இணைந்து இந்த சேவை பணிகளில் செயல்பட தாங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அத்துடன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், தாங்கள் அவர்களின் நண்பர்களை மட்டும் அழைத்து வந்தால் போதும். இங்கு கபசுர குடி தயாராக உள்ளது. நாம் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இங்கேயும் சேவை செய்து கொண்டு நாம் அங்கங்குள்ள கிராமங்களில் சேவை செய்வதற்காக நாம் நம்மிடமே உள்ள கபசுர குடிநீர் பொடிகள் தயாராக உள்ளது. அதனை வாங்கி கொண்டு அந்தந்த ஊர்களில் உள்ள இளைஞர்
நண்பர்களை சேர்த்து கொண்டு நாம் அங்கேயே சென்று உதவி புரியலாம் என்பதை இதனுடன் சேர்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.